சமய நல்லிணக்கத்தை இலக்காக கொண்டு வன்னி பிராந்திய சமுதாய போலீஸ் குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட தென்னஞ்சோலை மரநடுகை நிகழ்வு வவுனியா பூந்தோட்டம் நரசிங்கர் ஆலய வளாகத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வன்னி பிராந்திய பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மரநடுகை நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். இதனையடுத்து பொலிஸ்மா அதிபர் உரையாற்றுகையில், நிரந்தர சமாதானம், அமைதி மற்றும் நல்லிணக்கம் என்பவற்றுக்கு சமுதாய பொலிஸ் சேவை அவசியம். கிராமத்துக்கு போலீஸ் நடமாடும் போலீஸ் சேவை மூலம் நாலு கோடி பெறுமதியான சேவை வணிகத்தில் செய்யப்பட்டுள்ளது. இவ்வேலை திட்டம் மூலம் வடக்கு மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் சிறந்த இணைப்பு ஏற்பட்டுள்ளது. வடக்கில் குற்றாட்சியல் போதேஸ் வஸ்து சிறுவர் துஷ்பிரயோகம் குறைப்பதற்கு சமுதாய ஒத்துழைப்பு போலீசாருக்கு தேவை. இலங்கை போலீஸ் இந்நாட்டு மக்களின் போலீஸ் ஆதை பாதுகாப்பது பொதுமக்களின் பொறுப்பு. சிறந்த சமுதாய போலீஸ் சேவை மூலம் போலீசாருக்கும் வடக்கு மக்களுக்கும் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என நான் நம்புகிறேன். ஆதவன்நியூஸ்.com இப்பொழுது ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம் ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பின் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10 காலை 10 முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10 நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்ச மோட்டார் சைக்கிள், இரண்டாம் பரிசு ஹோண்டா ஆக்டிவா ஐ ஸ்கூட்டர், மூன்றாம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.